வகுப்பு தியான வகுப்பு இன்னைக்கு எடுக்கிறோம். இன்னைக்கு நாள் வந்து இன்னைக்கு என்ன தேதி? 7/10/2022. ஓம் தத்சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சியே சனம். இப்போ யோகா பண்ண போகிறோம். யோகா வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் எக்ஸசைஸ். ஓம் தத்சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சியே சனம். ஐரோப்பியப்பன் வந்து ஜம்பிங். அடுத்த ஆசனம் வந்து உதங்காசனம். ஒவ்வொன்றும் 10 செகண்ட் 5 செகண்ட்.
அடுத்து வந்து பச்சிமோ சித்தாசனம். பச்சிமோ சித்தாசனங்கிறது காலை வச்சு தலை வந்து முட்டிலும் முட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஹலாசனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மயூராசனம். ஒவ்வொரு ஆசனமும் 10 செகண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வாங்காசனம். அடுத்தாசனம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தாசனம் மத்ஸ்யாசனம். அவங்க செய்ய முடிஞ்ச ஆசனம் பண்ணுங்க. சிரமமாக இருக்கிறது வீடியோவில் பார்த்து பொறுமையாக செஞ்சு அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்து பேர் மத்ஸ்யாசனம். பிரம்ம யோகா யோகாசன வகுப்புகள் வந்து திருப்பூர், பழனி, ஆனகட்டி, அப்போ திருப்பூரில் வந்து அம்மன் கல்யாண மண்டபத்தில் எல்லாம் நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து திருவண்ணாமலை, அப்புறம் இங்கே திருப்பூரில் என்ன இது செம்பருத்தி தோட்டம், இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த பிரம்ம யோகா வகுப்பு, தியான வகுப்பு, ஞான வகுப்பு நடக்குது. விருப்பம் உள்ளவங்க, இதை கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க வந்து கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் தொடர்பு கொண்டு வந்து கற்றுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம்னா உடலுக்கு யோகா, மனசுக்கு தியானம், புத்திக்கு ஞானம், எல்லா வகையிலையும் உங்களுக்கு பூர்ணமாக எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 35 டிஸ்ட்ரிக்டில் இருந்து வந்து நிறைய பேர் கற்றுக்கு போயிட்டுருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசலாம். ஓம் தச்சு ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சியே சொன்னோம். இப்போ வந்து அடுத்தது வந்து அடுத்த ஆசனம் வந்து சிரசாசனம்.
அடுத்தது சிரசாசனத்துக்கு அப்புறம், சிரசாசனத்துக்கு அப்புறம் அர்த்த மச்சேந்திர ஆசனம். இதெல்லாம் சிம்பிள் ஆசனம் தான். அர்த்த மச்சேந்திர ஆசனம் ஆசனத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்ப டைட் பண்ணும்போது மூச்சு வெளியே வந்துடும், உடம்ப லூஸ் பண்ணும்போது மூச்சு வெளியிருக்கும். இதுதான் ஆசனம். யோகாசனத்தினுடைய மெயினான விஷயம் என்னன்னா, உடம்ப டைட் பண்ணும்போது மூச்சு விட்டுணும். ஏன்னா விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டைட் கிடைக்கும். திரும்பும்போது மூச்சு விடும். இதுதான் யோகாசனத்தினுடைய முக்கியமான. அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்கராசனம். ஒவ்வொரு ஆசனம் வந்து ஒரு 10-15 செகண்ட், தொடக்கத்தில் 10-15 செகண்ட் பண்ணிட்டு ஒரு போக போக வந்து உங்களுக்கு, அப்புறம் நீங்கள் 20-25 செகண்ட் டயத்துக்கு தகுந்தால் நீங்கள் எக்ஸ்டன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஏக பாதாசனம். பாதகஸ்தாசனம்
முட்டி விளைக்காமல் பாதுகாத்துக்கிறோம். அடுத்து வந்து தலை வந்து முட்டியில் முட்டணும் வளையாமல். அடுத்தது வந்து திரிகோணாசனம். திரிகோணாசனம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஏக பாதாசனம் சொல்லுவாங்க, சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. இங்க எப்படி காலை கொத்த காலில் இது வந்து உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நிற்க நிற்க நல்லா இருக்கு. இந்த காலம் மாட்டிக்கணும். அடுத்தது வந்து யோகம். பத்மாசனம் போட்டு கையில் வந்து பின்னாடி கொடுத்து தலையை கீழே முத்தணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து யோகம் முத்தாக்கிறது சரி. கை இப்படி இந்த கை இப்படி இந்த கை இப்படி உடம்பு அப்படி இந்த ரெண்டு கை இப்படி வாங்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த இந்த கை வந்து இந்த காலம் பிடிக்கணும் ப்ரொசீஜர் எப்படி. ஆனால் அது வந்து ரொம்ப இது இருக்கணும், சின்ன வயசுலேருந்து பண்ணியிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கருட சிம்மாசனம். இது பார்த்தா சிம்பிள் ஆசனம் தெரியும், ஆனால் இது வந்து நமக்கு நிறைய பலன்களை போகுது. அடுத்தது வந்து ஜபம். உங்களுக்கு என்ன இறை நாமம் பிடிக்குதோ அதை வந்து ஜபம் பண்ணலாம். மேக்ஸிமம் ஓம் ஜபம் பண்ணிங்கன்னா நல்லது, அது வந்து எல்லா நாமத்துக்கும் ஒன்று சேருது. அப்புறம் அந்த ஓம் கூட உங்களுக்கு எந்த இறை பிடிக்குதோ அந்த இறையை சொல்லலாம்.
சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம உடம்புல வந்து அதிகபட்சம் வந்து இந்த வயிற்றில் தான் வந்து எல்லா விதமாக கணையும் இருக்குது, கல்லீரல் இருக்குது, குடல், சிறு குடல், பெருகுடல், மலக்குடல் எல்லாமே இந்த இடம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து யோகா பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, அந்த குடல் சம்மந்தப்பட்ட அதாவது மேக்சிமம் இந்த இடத்துல தான் அது இருக்குது. எப்போ சுகரே ப்ராப்ளம் வருதுன்னா எல்லாமே இங்கே தான். அப்போ நம்ம யோகா பண்ணும்போது அதிகபட்சமாக நம்ம இங்கே எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணும்போது, அப்புறம் மூச்சு இழுக்கும்போது நுரையீரல் எல்லா விதமான இடத்துலையும் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன் ஆகும்போது என்னென்னா, அந்த செல்ஸ் வந்து அந்த செல்லு வந்து புதுப்பிக்கப்படுது. எப்போவுமே நம்ம உடம்புல நம்ம ஒரு அசைவு கொடுத்தோம்னா அந்த செல் புதுப்பிக்கப்படுது. அப்போ அதனால் நமக்கு ஏற்கனவே நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்கள் எல்லாம் குணமாகும். இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் ஒரு லேடி ஒருத்தங்க கேன்சர் ப்ராப்ளம் வந்துருச்சு. சவுதி அரேபியாவில் 99% அவங்க வந்து பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த அம்மா சவுதி அரேபியா, அந்த அம்மா வந்து நம்ம இந்தியன் கலாச்சாரத்தில் அந்த ஆயுர்வேதிக்கு யோகாவும் இருக்குதுன்னு சொல்லி இங்கே வந்து ஆயுர்வேதிக்கு யோகா பண்ணாங்க. அவள் இப்படி பண்ணி என்னாச்சுன்னா, 99% குயூர் ஆயிடுச்சு. அவங்களுக்கே ஆச்சரியம், உழைக்க முடியாதுன்னு சொன்னவங்க எப்படி வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நோபல் பரிசு கொடுத்தது. என்ன காரணம்னா, இப்போ சவுதி அரேபியாவில் 60% லேடிஸ் வந்து யோகா பண்ணுறாங்க. அது முஸ்லீம் கண்ட்ரிஸ். அங்கே வந்து எப்படின்னு சொல்லி அப்போ இந்த அம்மா போய் தன்னுடைய டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வச்சு அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்ககிட்ட காமிச்சு சொல்லி இன்றைக்கி வந்து அங்கே சவுதி அரேபியாவில் நோய்களே வராத அளவுக்கு அந்த லேடிஸ் வந்து இப்போ கற்றுட்ருக்காங்க, குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ மகத்துவமான பொக்கிஷமான நம்ம யோகத்தை வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர் விட்டுட்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப அபத்தமான ஒன்று. ரொம்ப எங்கே உருவாச்சோ அந்த இடத்த நம்ம விட்டுட்டுருக்கோம். இது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு அபத்தம். அபத்தம்னா ஒரு ரொம்ப ரொம்ப, இது என்ன சொல்கிறது, நமக்காக நமக்கு பெரியவங்க கொடுத்த பொக்கிஷத்தை நம்ம வந்து இழந்துட்டுருக்கோம். இதில் அவ்வளோ இருக்குது. அது போக மனம் சம்மந்தப்பட்டது எல்லா பிராணனு, அப்புறம் முனி, அதாவது பழைய ரிஷிகளினுடைய தொடர்பு எல்லாமே இந்த யோகத்தில் கிடைக்குது. இதுதான் இந்த யோகத்தினுடைய பெருமை. கடைசியாக வந்து நாடி சுத்தி பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து ரிலாக்ஸேஷன் ஆசனம். ரிலாக்ஸேஷன் ஆசனம்னா இதுக்கு பேர் சபாசனம் அப்படின்னா, எப்படி சபம் கிடக்குதோ அந்த மாதிரி இந்த உடம்பு வந்து அப்படியே பூமியோட வந்து அப்படியே படுக்க வச்சு. இது வந்து ஒரு பயங்கரமான ஆசனம். இது நம்ம சிம்பிளாக நினைக்கிறோம், இது வந்து சரணாகதி ஆசனம்னு சொல்கிறோம். நம்ம அப்படியே உடம்பவே பூமா தேவி விட்டு படுத்துட்டு ஆசனம் சரணாகதி சரண்டர் அப்படி ஆசனம். இதுதான் கடைசி ஆசனம். இந்த ஆசனம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்டம் வந்து நாங்கள் அந்த ஆணை கட்டிக்கிட்டு இருக்கிற மற்ற இடங்களை உங்களுக்கு வீடியோவில் போடுறோம். நீங்கள் பிரம்ம யோகத்தில் வந்து உடலுக்கு யோகா, மனசுக்கு தியானம், புத்திக்கு ஞானம், உங்களுக்கு எல்லா வகையிலும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 கோஷம் சொல்கிறாங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த உடலுக்கு யோகா, மனசுக்கு தியானம், புத்திக்கு ஞானங்கும்போது உங்கள் நம்மகிட்ட இருக்கிற 5 கோஷத்துக்கும் தேவையான அனைத்தும் கிடைச்சிருது. ஓம் தச்சத், ஆனந்தமாக வாழ்வோம், சாத்தியே சமம். இப்போ இதுதான் கடைசி ஆசனம், ரிலாக்ஸேஷன் சரணாகதி ஆசனம். ஒரு 100 செகண்ட்
ஓம் தச்சர். அதாவதுங்க, இப்போ நாங்கள் இந்த ஆனைகட்டிக்கு வந்து ஏதோ தனிப்பட்ட முறையில் ஃபேமிலியாக ஒரு 10 பேர் 5 பேர் வந்து எங்களுக்கு கிளாஸ் வேணும், யோகா கிளாஸு, தியான கிளாஸு, ஞான கிளாஸ் வேணும் அப்படின்னா உங்களை தனிப்பட்ட முறையில் வந்து இங்கே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து வகுப்புகள் எடுத்துத்தரப்படும். அதுக்கு வந்து நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது. என் நம்பர் வந்து 8122010290. மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க, 8122010290. இதுக்கு நீங்கள் கூப்பிட்டு தொடர்புகளெல்லாம். அப்புறம் இங்கே ஆனைகட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரப்பி அந்த மாதிரி நிறையா இருக்குது, ஆயுர்வேதிக் தெரப்பி. அப்புறம் வந்து அதாவது எத்தனையோ இது வந்து கிளாஸஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் விருப்புக்கு பட்டீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம். ஓம் தத் சத் ஆனந்தமாகவும் ஓம் தத் சத் சத். ஓம் தத் சத். ஆனந்தமாக வாழ்வோம், சாட்சியே சரணம். ஓம் தத் சத். ஆனந்தமாக வாழ்வோம், சாட்சியே சரணம். ஓம் தத் சத்.